டெய்லி டேஸ்ட் தி டெய்லி. 2030 ஆண்டுக்குள் புதைப்படிவமற்ற மூலங்களிலிருந்து 500 GW மின்சார திறனை அடைவதற்கு அரசு செயல்பட்டு வருவதாக நாடாளுமன்றத்தில் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் சி வி சண்முகம் எழுப்பிய கேள்விக்கு மத்திய அரசு விளக்கமளித்துள்ளது. நாட்டின் மொத்த புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் உற்பத்தியில் காற்றாலை உற்பத்தியின் பங்கு மற்றும் நாட்டில் காற்றாலை மின் உற்பத்தியை அதிகரிக்க அரசு எடுத்த நடவடிக்கைகள் என்ன என்பது குறித்து எழுத்துப்பூர்வமாக கேள்வி எழுப்பியிருந்தார். இதற்கு எழுத்துப்பூர்வமாக பதிலளித்த மத்திய அரசின் எரிசக்தி மற்றும் மின்சக்திக்கான இணை அமைச்சர், 2023-24 நிதியாண்டில் நாட்டின் மொத்த புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் உற்பத்தியில் காற்றாலை ஆற்றல் உற்பத்தியின் பங்கு சுமார் 23.17% இருந்ததாகவும், தேசிய காற்றாலை ஆற்றல் நிறுவனத்தின் மதிப்பீட்டின்படி தரைமட்டத்திலிருந்து 120 மீட்டர் உயரத்தில் சுமார் 695.5 GW மற்றும் 150 மீட்டர் உயரத்தில் 1164 GW காற்றாலை ஆற்றல் உற்பத்தி இருக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் 2030 புதைப்படிவமற்ற மூலங்களிலிருந்து 500 GW மின்சார திறனை அடைவதற்கு அரசு செயல்பட்டு வருவதாகவும் மத்திய இணையமைச்சர் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் மருத்துவ செடிகளை வளர்ப்பதற்கு எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன என நாடாளுமன்றத்தில் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் சி வி சண்முகம் கேள்வி எழுப்பினார். நாடாளுமன்ற மாநிலங்களவையில் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் சி வி சண்முகம், தமிழ்நாட்டில் மருத்துவ தாவரங்கள் மற்றும் மூலிகைகள் வளர்ப்பை ஊக்குவிக்க அரசு நடவடிக்கை எடுக்கிறதா என்றும், அப்படியென்றால் அதற்கான காரணம் என்ன என்றும் கேள்வி எழுப்பினார். மேலும் மருத்துவ தாவரங்கள் வளர்ப்பதற்கான உட்கட்டமைப்பை ஊக்குவிக்க மத்திய அரசு ஏதேனும் நடவடிக்கை எடுத்துள்ளதா என்பது குறித்தும் அவர் கேள்வி எழுப்பியிருந்தார். அதற்கு மத்திய இணையமைச்சர் பிரதாப் ராவ் ஜாதவ் அளித்த எழுத்துப்பூர்வமான பதிலில், தமிழ்நாடு உட்பட நாடு முழுவதும் மருத்துவ தாவரங்கள் மற்றும் மூலிகைகள் வளர்ப்பை ஊக்குவிக்கும் வகையில் நிலையான மேலாண்மை திட்டம் செயல்படுத்தி வருவதாக தெரிவித்தார். மேலும் தமிழ்நாட்டில் கடந்த 24 ஆண்டுகளில் மருத்துவ செடிகள் வளர்ப்பை ஊக்குவிக்க 45 திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் மத்திய இணையமைச்சர் தெரிவித்தார்.